ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி புட்டு வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ராகி மாவை எடுத்துட்டு அதில் ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கால்சியம், விட்டமின் டி, நார் சக்தி எல்லாமே அடங்கியிருக்கு. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். இதில் ஒரே அடியாக தண்ணி சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண ராகி மாவை இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா ராகி மாவையும் இட்லி பாத்திரத்துல சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 7 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ராகி மாவு எவ்வளோ சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவு கை வைக்கிற சூடு வந்த பிறகு நம்ம 5 to 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் வாசனை நல்லா இருக்கும். நம்ம 1 கப் ராகி மாவு எடுத்தோம் இல்லையா, அதனால 1 கப் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி சாப்பிடாத சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் நோய் வராமல் தடுக்கும். இப்போ நம்ம இதில் 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்டரில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட் பத்தலன்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இது நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, 15 மினிட்ஸ்லேயே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி புட்டு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.